ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சிவராஜ். வஜ்ஜு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஃபேமஸ். சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல் நீங்க பாத்திருப்பீங்க. ஜீரோ இஸ் குட் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை இப்ப நிறைய இடத்துல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம், டிராபிக் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். என்னோட கேள்வி என்னன்னா, ஜீரோ எப்படி குட் ஆகும்? நம்ம படிக்கும் போது ஜீரோ வாங்கினா வெரி பேட் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ பேங்க் பேலன்ஸ் ஜீரோன்னா வெரி வெரி பேட், உங்களுக்கு லோனே கிடையாது அப்படின்றாங்க. அப்போ இப்போ மட்டும் ஜீரோ இஸ் குட் எப்படி சொல்றாங்க அப்படின்னு தெளிவா பல பேர்கிட்ட கேள்வி கேட்டேன். அப்பதான் நம்ம திருவான்மியூர்ல காவல் ஆய்வாளர் போக்குவரத்து ஜாகிர் ஹுசைன் சார் தான் புரிய வச்சாரு, ஜீரோ இஸ் குட் அப்படின்னு வந்து நாங்க ஒரு நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது வர 26 ஆகஸ்ட் அன்னைக்கு வந்து ஜீரோ ஆக்சிடென்ட் டேவா நம்ம உருவாக்கணும். ஸோ அவேர்னஸ்க்காக நிறைய விஷயங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாவே வண்டியில போகும்போது ஹெல்மெட் போடணும், நம்ம பாதுகாப்புக்காக தான் சொல்றாங்க. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, அதுவும் நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது. அது இல்லாமல் இந்த ரேஷ் டிரைவிங், இந்த புள்ளிங்கோ அப்படின்றாங்க, அவங்களோட ரேஷ் அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது, அவங்களோட ஓட்டுறது அதை விட பயமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீரோஸ் குட்ன்றது 26th மட்டும் கூடாதுங்க, அது ஃபாலோ பண்ணணும். ஆனால் இப்போ அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, 26th பழகிட்டோம்னா அங்கேருந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். எப்போவுமே எந்த விஷயமா இருந்தாலும் பழகிட்டா ரொம்ப ஈஸி. ஸோ 26th பழக ஆரம்பிக்கிறோம். அப்படியே வாங்க பழகுவோம் அப்படின்னு ரஜினி சார் படத்தில் வந்த மாதிரி சூப்பராக ஜெயிக்க போகிறோம். ஜீரோ ஆக்சிடென்ட் டே வேர்ல்டு முழுக்க அந்த டோட்டல் இயரும் இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.